ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்ன, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, அதான் இந்த கேமரா வந்து என்னமோ, இங்கே பாருங்கள் சாய்பாபாவை பாருங்கள், அந்த கண்ணு பாருங்கள் சிமிட்ட மாதிரி இருக்குது. என்னமோ கேமராவில் அப்படி தெரியுதா? எனக்கு தெரியல, நேராக வந்து அப்படி தெரியுது, நேராக தெரியல கேமராவில் தெரியுது எனக்கு. இந்த விளக்கு வந்து நான் மீசோவில் தான் வாங்கினேன். நாகம்மா வந்து, நாகம்மா மாதிரி பாம்பு வந்து படையெடுத்து நிற்கிற மாதிரி ஒரு விளக்கு நான் வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி விளக்கு வாங்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த விளக்கு எங்கேயுமே கிடைக்கல. நானும் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் கடையில் எல்லாமே கடையில் பார்த்துட்டேன், ஆனால் இந்த மாதிரி விளக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் மீசோவில் தான் கிடச்சிது எனக்கு. சரி, பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி விளக்கு கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நாகம்மா பாருங்கள் படையெடுத்து நிற்கிது. இந்த விளக்கு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை வைக்கணும்னு. சரி, முதல் நான் விநாயகருக்கு வச்சுட்டு, அப்புறம் மாரியம்மனுக்கு வச்சுட்டு, இப்போ மூணாவது வந்து சாய்பாபாவுக்கு வைக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், சாய்பாபாவுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த கல்கண்டு மட்டும் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை நல்லா கும்பிடுக்கோங்க. எனக்கு இந்த கேமராவில் அப்படி தெரியுதா? எனக்கு தெரியலைங்க. ஆ, இப்போ சரியாக இருக்குது. நல்லா வேண்டிக்கோங்க. சாய்பாபா வந்து ரொம்ப சக்தி உள்ள தெய்வம், வேண்டிக்கோங்க. உங்கள் கஷ்டம்னா வந்து சாய்பாபா கிட்டே சொல்லுங்கள், மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் கிட்ட சொல்லுங்கள், மற்றவங்கக்கிட்ட கஷ்டத்தை எதுவுமே சொல்லாதீங்க. இது வந்து என்னோடய டிப்ஸு, இது வந்து என்னோடய டிப்ஸு வந்து இந்த கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம இஷ்ட தெய்வம் கிட்ட தான் சொல்லணும். நம்ம கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, தயவு செய்து. அடுத்தது வந்து வியாழக்கிழமை அதே சாய்பாபா தான், சாய்பாபா கும்பிடுவேன் எப்பவும். இன்றைக்கி வந்து சஷ்டி, அதெல்லாம் முருகனையும் கும்பிட்டுக்கோங்க. பக்கத்தில் ஐயப்பன் வச்சுருக்கேன். கார்த்திகை வேணால் நான் ஐயப்பா வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் ஐயப்பா வைக்க மாட்டேன் நான். கார்த்திகை வேணால் நான் ஐயப்பாவை வச்சுருக்கேன். கும்பிட்டுக்கோங்க, நல்லா கும்பிட்டுக்கோங்க. முருகன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாரு. சஷ்டியும் நான் வந்து முதல்ல விரதம் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்க வேணால் விரதமே எடுக்க முடியல. சும்மா சாமிக்கு விளக்கு வச்சு பிரசாதம் மட்டும் வச்சுருவேன். ஓம் சாய் பாபா துணி, சாய் பாபா துணி, சாய் பாபா துணி, சாய் பாபா. வேணும் மயிலும் துணி, வேணும் மயிலும் துணி, வேணும் மயிலும் துணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்ன, நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து முடி பற்றி தான் சொல்ல போகிறேன், ஹேர் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த நுனி பகுதியில் வந்து எப்போவுமே வந்து வளராமல் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த நுனி பகுதி வந்து பிளவு பட்டிருக்கும்னு சொல்லுவாங்க. பிளவு பட்டிருக்குன்னா ஒரு மாதிரி வெடிச்சு, ஒரு மாதிரி வெடிப்பு மாதிரி இருக்கும். நம்ம கால்களில் வந்து எப்படி வெடிப்பு ஏற்படுது, இந்த கால் பாதத்தில் அதே மாதிரி தான் நம்ம முடியிலையும் வந்து வெடிப்பு ஏற்படும். இந்த வெடிப்பு ஏற்படும் போது என்ன ஆகும்னா, புதுசாக முடி வளரும் போது கூட அது உடஞ்சி போயிடும். இது வந்து ரொம்ப வந்து இந்த முடி வளர்ந்ததான் ரொம்பவே வந்து உடம்புல இருக்க சத்து வந்து குறைபாடு இருந்தாலும் இந்த முடி உதிரத்துக்கும் இந்த நுனி பகுதி வந்து உங்களுக்கு வந்து வெடிக்கிறதுக்கும் ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், விட்டமின் சி வந்து குறைபாடு. உங்கள் உடம்புக்கு வந்து விட்டமின் சி வந்து குறைபாடாக இருக்கவில்லை, உங்களுக்கு வந்து வந்து முடி கொட்டுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த நுனி பகுதி தான் நீங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். எப்படின்னா, நம்ம ஆயில் தேய்க்கும் போது கூட உச்சியில் கூட உச்சியில் தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து இந்த நுனி பகுதியில் வந்து நல்லா தேய்ச்சி விடணும். இந்த ஆயில் தேங்காய் எண்ணெய் அதை வந்து நல்லா தேய்ச்சி
தேய்ச்சி விடணும். நைட்டு வந்து நீங்கள் படுக்கும் போது கூட நல்லா தேய்ச்சி நீங்கள் படுத்துக்கோங்க. இந்த நுனி பகுதியில் கூட இந்த வெடிப்பு ஏன் பிளவு பட்டிருக்குன்னா, நம்ம உடம்புல வந்து விட்டமின் சி வந்து குறைபாடு இருக்கவனதா இந்த வந்து முடி வந்து பிளவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன சாப்பிடணும்னா, புதுசாக வளர்ன இந்த இப்போ புதுசாக வளருதில் இந்த முடி வந்து கொட்டும், ரொம்ப கொட்டு வந்து புதுசாக வளருதில் அதுவும் கூட கொட்ட ஆரம்பிச்சிடும். அது எதனால்னா, நம்ம வந்து உடம்புல வந்து குறைபாடு தான், குறைபாடு வந்ததான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் என்னென்ன சாப்பிட்ணுன்னா, ஆரஞ்சு ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ், ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து நீங்கள் அதுவும் நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். முளைக்கட்டிய பயிறு, இந்த பச்சை பயிறு இருக்குல்ல, முளைக்கட்டிய பச்சை பயிறு வந்து அடிக்கடி வந்து நீங்கள் சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கணும். என்னென்னா, நம்ம வந்து பொரியலாகவும் பண்ணிக்கலாம், துவையெல்லாம் பண்ணிக்கலாம், சட்னியாகவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் இந்த சாம்பாரில் கூட நீங்கள் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு இந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லாட்டி நீங்கள் பொடி பண்ணி கூட நல்லா வந்து சத்து மாவாக கூட நீங்கள் குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் முடி வந்து பிளவு ஏற்படாது, முடி வந்து நன்றாக வளரும். அதே மாதிரி சமயம் நம்ம உடம்புல சத்து வந்து தானாகவே வந்து ஏற்படும். சத்து இருந்தால் தான் முடி நீங்கள் பார்த்தாவே தெரியும். முடியில் ஒன்றுமே இல்லைன்னா உடம்புலையும் சத்து ஒன்றுமே இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால தான் நான் சொல்கிறேன், முடியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சத்துள்ள ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா ஜூஸ் குடிக்கணும். ஓகேயா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.